தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நாலு படத்தை பற்றின சினிமா அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டேரக்டர் அருண்மாதேஸ்வரன் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடிப்பில் மிக பிரமாண்டமாக உருவாயிட்டு இருக்க படம் தான் கேப்டன் மில்லர். இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ குற்றாலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் குற்றாலத்திலே ஒரு 40 நாளுக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் செட்டப் எல்லாமே வந்து ஒரு கிராமப்புறத்தில் நடக்கிறது மாதிரி தான் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிகர் தனுஷோட 6-pack சீன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிகர் தனுஷோட காட்சி எல்லாமே மிக பிரமாண்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது தனுஷ் கேரியர்லேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்ற மாதிரி அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. தல அஜித் நடிக்க போகிற AK62 படத்துக்கான டேரக்டர் மகிழ் திருமேனி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் தான் அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போதைக்கு இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் ஆர்டிஸ்ட் செலெக்ஷனும் போயிட்டு இருக்கதாகவும் இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக மார்ச் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரியான நியூஸும் வெளியாயிருக்கு. டேரக்டர் மகிழ் திருமேனி இதுக்கு முன்னாடி இயக்கின படம் எல்லாமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் மாதிரியா இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த படமும் அதே மாதிரியா இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. நடிகர் சியன் விக்ரமோட நடிப்புல இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்தில் மிக பிரமாண்டமாக உருவாகிட்டு இருக்க படம் தான் தங்கலான். இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ KGF நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஃபைட் சீன் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எடுக்கிற சீன் எல்லாமே ஒவ்வொன்றும் மிக பிரமாண்டமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பிரிட்டன் நடிகர் டேனியலும் கமிட் ஆக இப்போ அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காதான் ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. தளபதி விஜய் நடிப்பில் மிக பிரமாண்டமாக உருவாயிட்டு இருக்க லியோ படத்தோட ஷூட்டிங் இப்போ காஷ்மீரில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தில் டேரக்டர் மிஸ்கினோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. அதுலேயும் அவர் குறிப்பாக சொல்லியிருக்கிறது, இன்றைக்கி நான் வந்து சென்னை திரும்புகிறேன், -12 degrees பேருக்கு மேலே தான் ஷூட் எடுத்தோம். இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக விஜய்க்கு வந்து விஜயோட ஒரு நடிகனாக நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நடந்துக்கிட்ட பண்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இந்த லியோ படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கிடைச்சிருக்க இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரீ பிசினஸ் இப்போதைக்கு மட்டும் 400 crore தொட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் தீபாவளிக்கு வெளியே வரும்போது மிகப்பெரிய வசூல் சாதனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. இந்த 4 படத்தில் நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்ப எதிர்பார்ப்பாக இல்லை இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சினிமா அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.